இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான பயங்கரமான காம்பினேஷனுங்க. அதாவது தேங்காய் சோறும் கருவாட்டு குழம்பும் ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு பிடி சோறு கூட நம்ம அதிகமாக தான் சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ வாங்க கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு மண்சட்டியில் சமைச்சா ருசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 பல்லாரி வெங்காயம் பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்தேவைக்கு 3, கருவேப்பிலை 1 கைக்குத்த அளவுக்கு. அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்குங்க. இதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, பூண்டு 10-15 பல் தாராளமாக சேர்த்துங்க. தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி 3 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கருவாட்டு குழம்புல காய்கறிகள் சேர்த்தோம்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். கத்திரிக்காய் நான் அதில் சேர்த்துருக்கேன். ஒன்றா நல்லா நீட்டமாக கட் பண்ணி அதோட சேர்த்துருக்கேன். இதோட 1/2 மாங்காய், அப்போ இனிப்பு இல்லாத மாங்காவாக சேர்த்துங்க. அதையும் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வெண்டைக்காய் சேர்த்தாலும் ருசி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கருவாடில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து மூடி போட்டு 1-5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்ல எண்ணெய் விட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளிக்கரைசல் திக்காக எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்றேன் 1/4 கப் அளவுக்கு. அடுத்த ஒரு 3-5 மினிட்ஸ் நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுவோம். இதோட குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இறால் இதில் சேர்த்தோம்னா சுவை அதிகமாக இருக்கும். 10 எண்ணிக்கையில் அதையும் சேர்த்துருக்கேன். துருவண தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதோட சேர்க்குறேன். தேங்காய் பால் விட்டாலும் சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு நல்ல திக்காக பரட்டினாப்பில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்க்கலாம். இது சில வீட்டில் கருவாடு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்டேஜோடு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். கி பசங்களுக்கு நான் ஸ்கூல் லன்ச் வந்து லேட்டாக கொடுத்து விட்டதுனால மதியானம் தான் சமைச்சேன். இந்த குழம்பு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் சீலா மீன் கருவாடு நான் சேர்க்குறேன். அது இல்லைன்னா நீங்கள் என்ன வகையான கருவாடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கருவாடை முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, சுத்தம் செய்கிறதுக்கு நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடுங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த கருவாடோட அந்த ரொம்ப ரா ஸ்மெல் வராது. கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் 5-7 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்ல வாசனையான கருவாடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே பொடிசான இருக்குன்னா கொத்தமல்லிகளையும் தூவி நல்லா பரட்டி விட்டுருங்க. இது ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு தேங்காய் சோறுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சோறு எப்படி தாளிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். குக்கர்லேயே இதை நம்ம சமைச்சிடலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுருக்கேன். இதோட ரொம்ப இல்லை 1 இருந்துச்சுன்னா சேர்த்துங்க. சேர்த்தால் ரொம்பவே வாசனையாக இருக்கும். பட்டை 1 சின்ன துண்டு, ஏலக்காய் எண்ணிக்கையில் 3, கிராம்பு எண்ணிக்கையில் 3, பல்லாரி வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு வெளுது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கருக விட்டுறாதீங்க. இதோட 1 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து 4 அல்லது 6 ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். அதையும் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் நார்மல் அரிசி தான் பயன்படுத்துகிறேன். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடுவேன். ஸோ அதே அளவுக்கு தேங்காய் பாலும் நான் இதில் சேர்க்க போகிறேன். 1 முழு தேங்காவை நான் துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1வது பால், 2வது பால், 3வது பால், இது 3 நம்ம சேர்க்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி, இது எல்லாமே சேர்ந்து 4 கப் அளவுக்கு வந்திருக்கு. அதையும் இதோடு நான் சேர்த்துருக்கேன்.
இதோட கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலைகள், கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு கொதி வந்த உடனேயுமே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்க்க போகிறோம். இதில் பாஸ்மதி அரிசியும் சேர்க்கலாம், நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் சோறு அப்படின்னாலே வெள்ளையாக இருக்கணுன்றது கிடையாது, மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளும் இதோட சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது, நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிற நம்ம நார்மல் குக்கிங் ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி அரிசினா குக்கரில் 1 to 1.5 கப் அப்படின்ற அளவில் தண்ணி விடுங்க. சீரக சம்பா அரிசியில் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா விசல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக நமக்கு தேங்காய் சோறு அருமையாக வந்திருக்கு. இந்த தேங்காய் சோறோட கருவாட்டு குழம்பும் நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. இந்த காம்பினேஷனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட வேக வச்ச ஒரு முட்டையும் சேர்த்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.